Hi, hello friends, welcome to my channel Dog Chocolate. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதிரசம் பண்ண போறோம். அதுக்கு நாங்க வந்து பச்சரிசியை கழுவி காய போட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது 1 கிலோ பச்சரிசியை அரைச்சி வச்ச மாவு, அதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த பச்சரிசியை வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கிண்டுறதுக்காண்டி நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், இல்லைன்னா லைட்டாக குற குறன்னு வேணும்னா கூட இந்த மாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு நாங்கள் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறோம். கட்டி கட்டியாக இருக்க வெள்ளத்தை நல்லா உடச்சிக்கிட்டிங்கன்னா தான் பாகு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளத்தை கரைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை பாகாக்கிக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுதான் அதிரசத்தில் வந்து பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாகு ஆகிற வரைக்கும். கொஞ்சம் வெள்ளத்தையெல்லாம் நசுக்கி விடுங்க. இன்னும் கூட நீங்கள் பவுடராக நச்சிக்கிறதுனா நச்சிக்கலாம், ஈஸியாக கரைஞ்சிரும். 1 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். திரும்பவும் சொல்கிற அளவு ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம், ஆனால் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதுனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம கலக்கிட்டு ஊற்றும் போது தண்ணி வந்து சொட்டு சொட்டாக வடியுது. நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும், சொட்டாக வடியாமல் அப்படி பாகு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம், இந்த மாதிரி வடியக்கூடாது. இப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் கெட்டியாயிருச்சு. இருக்க வெள்ளத்தையும் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நல்லாவே அந்த பாகு பதம் வந்த மாதிரி தெரியுது. இப்போ நம்ம வந்து இதை தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதை தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வெள்ளத்தை விடும்போது வெள்ளம் கரையக்கூடாது. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, நமக்கு கரையாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த பாருங்கள், கரைஞ்சிருச்சு. இப்போது 2வது டைம் விட்டு பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வருது. ஸோ இந்த பதத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக நிற்கணும் தனியாக கரையாமல். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ சிம்மில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுங்க. ஒரு கையில் மாவு போட்டு இன்னொரு கையில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா பிடிச்சிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாவை தொட்டு பார்த்தா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது, அப்படியே உருண்டு வரணும். அதான் இதோட பதம், இந்த மாதிரி உருண்டு வரணும். மாவு ஒட்டவே கூடாது, பிசு பிசுன்னு மாவு மாதிரி. அது வரைக்கும் நம்ம கிண்டுனா போதும். பாகு ரெடி ஆயிடுச்சுனாலே டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா நம்ம காஞ்ச ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் அளவு நெய் போட்டுட்டு இந்த மாவை அப்படியே அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த நெய் ஃபுல்லாக அப்படியே நமக்கு மேலே வந்துருச்சு. கீழே போட்ட நெய் அப்படியே நமக்கு மேலே வந்துருச்சு. ஃபுல்லாக நம்ம இப்போ வலிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா ஆறணுங்க. ஒரு 1 டேக்கு வெளியில் வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 1 டே ஆறுனதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நம்ம அதிரசமே பண்ண ஆரம்பிக்கணும். எங்களுக்கு இப்போ 1 டே வந்து வெளியிலே மாவு வச்சுருந்தோம். இப்போ வீடியோ காண்டி நாங்கள் கொஞ்சம் செஞ்சு காட்டுறோம். இந்த மாவு வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவாக வேணுன்றதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அதே அளவில் நல்லா மீடியமாக, ரொம்ப நைஸாக வேணுன்றவங்க, நைஸாலாம் தட்ட முடியாத அதிரசம், அதாவது கொஞ்சம் நைஸாக வேணுன்றவங்க அகலமாக தட்டிக்கலாம். எங்களுக்கு வந்து சின்னமாக கொஞ்சம் தடியாகவே போதும். அதனால் நாங்கள் வந்து இப்படி கையிலே ஷேப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பாருங்களேன் எப்படி உருண்டு வருது மாவுன்னு. இந்த அவ்வளோதாங்க, இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கிறோம் கொஞ்சம் குண்டா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான்.
இந்த மாதிரி தட்டிக்கிறோம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மீடியமாக. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இன்னொன்றும் தட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஒன்று ஒன்றா தான் ஆனால் பொறிச்சு எடுக்கணுங்க அதிரசம். ரெண்டு மூணாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு எடுக்க வராது. இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டால் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ புஃப்னு அது மேலே கிளம்பினோடனே எண்ணெயை மேலே அப்படி ஊற்றுங்க. கிளம்பினோடனே அப்படியே திருப்பி விட வேண்டியதாங்க. இந்த மாதிரி நல்லா கிளம்பிடுச்சு பாருங்க. அப்படியே திருப்பி விட வேண்டியதான். திருப்பி விட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படி அவ்வளோதாங்க. ஒரு தோசை கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். இதுதான் இதில் உள்ள ஒரு டெக்னிக்கு. இதை கற்றுக்கோங்க. இந்த தோசை கரண்டி மேலே இப்படி அதிரசத்தை வச்சு அரிகரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிரும். இப்போ இன்னொன்றும் நான் உங்களுக்கு அதே மாதிரி போட்டு காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி தட்டிக்கிட்டோமா, இப்போ எண்ணெயில் போட்டுறணும். போட்டு லைட்டாக தான், உடனே தான், ரொம்ப நேரம்லாம் ஒரு முருன்லாம் வேகணும் இல்லைங்க. மேலே பஃப்னு வந்தோடனே டக்குன்னு திருப்பி விட்டுறணும். இதுதான் செட்டிநாடு ஸ்டைல் அதிரசம். இங்கே செட்டிநாடு ஸ்டைல்லலாம் ஓட்டை போட மாட்டாங்க. மற்ற அதிரசத்துலலாம் கொஞ்சம் ஓட்டை போட்டு நடுவில் வடை மாதிரி செய்வாங்க. இந்த மேலே எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டு திரும்ப அந்த தோசை கரண்டி மேலே வச்சு எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும், ஷேப்பும் நமக்கு கிடச்சிரும் ரவுண்டாக பர்ஃபெக்டாக. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வைக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. அதிரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா சூடாக இருக்குது, ஆனால் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக எப்போ வரும்னா ஒரு ஒன் டே சுட்டு மறுநாள் சாப்பிட்டா தாங்க அது அதிரசம் கடையில் விற்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறணும். அவ்வளோதாங்க, நம்மளோட அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரசத்தை நாங்கள் வந்து இப்போது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். பாய்.